லைஃப்ல சேவிங்ஸ்ன்றது எவ்வளவு முக்கியம் நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அதுல ஒரு 1,000 ரூபாய் எடுத்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, 20 ரூபாய் சேர்த்து வைக்கணும். ஒரு நாளைக்கு எப்படியா இருக்கலாம், ஆர்டியா இருக்கலாம், ரெக்கரிங் டெபாசிட்டா இருக்கலாம், பிக்சட் டெபாசிட்டா இருக்கலாம், கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சிட்டில இருக்கிறவங்களுக்கும் செலவு இருக்கும், நார்மல் வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு இங்க நம்மளுக்கு செலவு அதிகம். இப்போ நாளைக்கே வந்துட்டு இப்போ நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஒரு 4 லட்சம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மிடில் கிளாஸ் என்ன பண்ண முடியும் 4 லட்சம் ரூபாய்க்கு? லைஃப்ல சேவிங்ஸ் பண்ணாம இருந்துடாதீங்க, தயவு செஞ்சு சேவிங்ஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நம்ம தான் கஷ்டப்படுவோம், நம்மளால யாரும் கஷ்டப்பட போறது இல்லை. லைஃப்ல சேவிங்ஸ்ன்றது எவ்வளவு முக்கியம் நீங்க? சேவிங்ஸ் பொதுவாக எல்லாருமே பண்ணணும். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அதுல ஒரு 1,000 ரூபாய் எடுத்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணும். யாருக்கு எப்போ சுச்சுவேஷன் மாறுதுன்னு சொல்ல முடியாது. நான் 10,000 தான் வாங்கிட்டு இருக்கேன், என்னால் சேவிங்ஸ் வர முடியாதுன்னு உட்காந்துருந்தோம்னா அப்போ 100 வாட்டி வந்து ஒரு 15,000 ரூபாய் செலவு திடீர்னு வரும்போது அவன் உட்காந்துருவான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சேவிங்ஸ்ன்றது ரொம்ப மஸ்ட் இப்போ உள்ள காலகட்டத்தில் சொல்கிறாரு, யாரும் விரும்புறது கிடையாது, ஆனால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகும். சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் லைஃப்ல, சேவிங்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது நம்மளால. இன்னைக்கு வர காசு இன்னைக்கு செலவு பண்ணால் நாளைக்கு காசு தேவைப்படுமா நம்மள்கிட்ட கிடைக்காது. இப்போ ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறோமா, 20 ரூபா சேர்த்து வைக்கணும் ஒரு நாளைக்கு, ஃபியூச்சரில் உதவும். ரெண்டாவது பழக்கமே கிடையாது சொல்ல போனால், நான் வர காசு அப்பயே செலவு பண்ணிடுவோம் நீங்கள் காலி பின்னாடி பார்த்துக்கலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டு. இப்போ கஷ்டப்படுற ஆனால் தெரியாது யாருக்கும் வெளியில். 30,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு யங்ஸ்டர் வந்து என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணும் சார் மணியை? எடுத்தோடனே ரிஸ்க்கு ஃபஸ்ட்டு அவர் கவர் பண்ணோம். உயிர் வந்து ரொம்ப முக்கியம். 20 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளே வேலைக்கு ஜாயின் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அவங்களோட இது மெயின் இது என்ன பார்த்தீங்கன்னா, கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணோம். ஸோ அதை பேஸ் பண்ணுறதுக்கு ரிஸ்க் பிளான் வந்து ஒன்று போட்டுக்கணும், டேர்ம் பிளான் மாதிரி ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பிளான் ஒன்று போட்டுக்கணும். அவங்களுக்கு சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே காசு வந்து சேர்த்து வைப்பாங்க. அந்த சேர்த்து வைக்கிற காசில் வந்து பேங்கிங்கில் வந்து ஒரு சேவிங்ஸ், அந்த சேவிங்ஸ் வந்து மேபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இந்த எஃப்டியாக இருக்கலாம், ஆர்டியாக இருக்கலாம், ரெக்கரிங் டெபாசிட்டாக இருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதில் போவோம். அடுத்த கட்டம் வந்து 25 to 30, அந்த 30 to 40 அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து மணி வந்து அவங்க சேவ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிற அந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ டிசீஸ் என்ன இருக்குதுன்னு உடம்புல அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வரும்போது ஒரு சடன்லி ஒரு 5 lakhs to 10 lakhs வந்து எக்ஸ்பென்சஸ் போயிடும். அது எங்கேருந்து எடுப்பாங்கன்னா திருப்பி சேவிங்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க அவங்க. ஸோ அந்த சேவிங்ஸ் வந்து வீணாக தான் போகும் உங்களுக்கு. அதனால் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுலேயும் வந்து அவங்க சேவ் பண்ணி. சேவிங்ஸில் முக்கியமான ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் என்ன பார்க்கணும், எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்? சில கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், லேண்டு, அப்புறம் வந்து பேங்க் சேவிங், அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல் தான். நான் வந்து இப்போ சேலரின்னு ஒன்று கிரெடிட் ஆகிடுச்சுன்னா ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் எடுத்து தனியாக வச்சுருவேன். அது இல்லாமல் நான் வந்து நான் அந்த இன்சூரன்ஸ் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ்ன்றது வெளிநாட்டில் பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு, இங்கே யாரும் பண்ணுறது கிடையாது. அது வந்து ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே நான் போட்டு வச்சுருக்கேன், அதுக்கான ப்ரீமியம் கட்டிடுவேன். ஏன்னா இப்போ நாளைக்கே வந்துட்டு இப்போ நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஒரு 4 லட்சம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மிடில் கிளாஸ் என்ன பண்ண முடியும் 4 லட்சம் ரூபாய்க்கு? அப்போ போய் ஒரு கடன் தான் வாங்குவோம். அதனால் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது நல்லது தான். அதை பார்த்து போகணும், விசாரித்து நல்ல இடமா பார்த்து பார்த்துக்கணும். ஓகே சார், இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மந்த்லி மந்த் அது மாதிரி வந்து இந்த கோல்டு பிளான்ஸில் வந்து ஒரு 2,000 ரூபீஸ் இது போல் பண்ணிட்டுருக்கேன். இது போக பார்த்தீங்கன்னா அந்த எஃப்டிஆர்டி சொன்னேன் இல்லைங்களா, அதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ப்ராஃபிட் கிடச்சிட முடியாது. ஆனால் உங்கள் கேபிட்டல் ஃபண்டுன்றது சேஃபாக இருக்கும், ஒரு மினிமமான ப்ராஃபிட் இருக்கும். ஸோ எஃப்டிஆர்டி பெட்டர், செலவு பண்ணாமல் வச்சுக்க போகிறேன் என்னோட ஃபண்டு அப்படின்னா அதை வச்சுக்கலாம். எஃப்டினா என்ன, ஆர்டினா ஒரு ஒரு லம்சமான அமௌண்ட் எடுத்து போட்டு வச்சு ஒரு வருஷம் லாக் பண்ணுறது ஃபியூச்சரில் பற்றி போல சொல்லுவாங்க. ஆர்டினா மந்த் அண்ட் மந்த் வந்து ஒரு 1,000 ரூபாய் நான் கட்டுறேன், ஒரு 12 மாதம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே சார், ஆடியன்ஸுக்கு சேவிங்ஸை பற்றி ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ், 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, ஃபேன்சி லைஃப் காசப்படாமல் சேவிங்ஸில் ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே சார், ஒரு 25 வயசு பையனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு எவ்வளோ ஆகும், அவங்க ஃபேமிலி கவர் எவ்வளோ ஆகும்? ஏன்னா இதை விசாரிக்கவே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நார்மலாக இப்போ டீட்டெயில் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக எடுத்தாங்கன்னா 2+4 வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுவாங்க ஹெல்த் இன்சூரன்ஸில். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்காக எடுத்தாங்கன்னா ஒரு 30 to 35,000 வரும். டேர்ம்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு சம் இன்சூர்டு வந்து கொடுத்துருவாங்க. 5 lakhs 5 lakhs ஆரம்பிக்கும், 5, 7.5, 10 lakh அந்த மாதிரி வரும். ஃபேமிலியோட இதை நீடு பார்த்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா சம் இன்சூர்டு ஏற ஏற ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சார், இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பையன் நான் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட செலவுலாம் போக ஒரு 10,000 ரூபாய் நிற்குது, எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் நீங்கள்? அது அந்த 10,000 ஒரு ஆர்டி அந்த மாதிரி சேவிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படியே கோல்டு வந்து நம்மக்கிட்ட நிறைய ஆகும்போது அது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார், எப்படி ஆர்டி கோல்டு இதை பற்றி ஒரு சின்ன சின்ன டீட்டெயில் என்ன
மாதிரி ஆப்ஷன்ஸ் இது அப்படின்னு? மந்த்லி மந்த்லி பே பண்ணணும். இப்போ 1000 rupees மந்த்லி மந்த்லி சேவ் பண்ணோன்னா ஒரு 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது உள்ள ஆர்டியை பொறுத்த வரையும் அந்த சேவிங் ஆகிற ஆர்டியை நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதுக்கப்புறமா ஃபியூச்சரில் ஃபர்தராக அது டெவலப் ஆகும். இப்போ மணி மேனேஜ்மெண்ட் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு 25,000 rupees சேலரி வாங்குறீங்கன்னா இதை எப்படி ஒரு 3 பங்காக பிரிப்பீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த க்ரோசரி இது போல் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான வாங்கி வச்சுருவோம். இது போல் வந்துட்டு ரெண்ட்டு எனக்கு கிடையாது. இன்கேஸ் நான் வந்து ஒரு காமனாக சொல்கிறேன், இன்கேஸ் ரெண்ட் இருந்தது அப்படின்னா ரெண்ட்டுக்கும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு சேவிங்ஸையும் அப்போவே ஒரு பங்காக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் பண்ணுவோம்னா அது முடியாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் ஒரு மிடில் கிளாஸாக ரொம்ப முக்கியமாக பண்ணுற சேவிங்ஸ் ஆப்ஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இல்லை பிரதர், முடிஞ்சளவு நம்ம வீட்லேயே எடுத்து வைக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் எடுத்து வச்சோம்னா எப்படியும் ஏதோ ஒரு விதத்தில் செலவு பண்ணிவிடுவோம். சேவிங்ஸ்னா ஸ்டார்டிங் பேங்க்கில் FDRD இருக்குது. ஒரு சேவிங்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வர்றவங்க அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஏன்னா செலவு பண்ணிடாமல் இருப்போம் இல்லையா. இது போக வந்து கோல்டு நிறைய இடத்துல வந்து அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக கொஞ்சம் விசாரிச்சுட்டு போடுறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இப்போ மினிமம் 1000 rupees இருக்கு. டேனிஸ்லாம் 1000 rupees இருக்குது. அது மாதிரி போல் ஸ்டார்ட் பண்ணலாம். டேனிஸ் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் பண்ணிட்டு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ அது நல்ல பீக்கில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நிறைய அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நான் படிக்க ஆரம்பிச்சு நிறையா கற்றுக்கிட்டேன். அதில் அதை நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் சேவ் அதில் நம்ம மணி போட்டு சேஃபாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ராட் பண்ணிட்டு போ, நீங்கள் படிங்க, படித்து தெரிஞ்சு எந்த கம்பெனி நல்ல கம்பெனி அதில் சேவ் பண்ணுங்க. நீங்கள் தெரியாத கம்பெனியில் சேவ் பண்ணுறீங்க, தெரிஞ்ச கம்பெனியில் உங்களுக்கு ட்ரஸ்டபிள் இருக்க கம்பெனியில் சேவ் பண்ணுங்கள், அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ ட்ரேடிங் இருக்குது, நிறைய பேர் இப்போ ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஆன்லைன் ட்ரேடிங், இன்ட்ராடே பண்ணுறாங்க, ஒன் டே இது பண்ணுறாங்க, அப்புறம் லாங் டைம் நம்ம நிஃப்டி அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சேவிங்ஸ் தான். டெபி ரிட்டர்ன்ஸ் வரும் வராது, பட் ஒரு சேவிங்ஸ் தானே. அது காசை வேஸ்ட் பண்ண ஜட்ஜ் போட்டு சம்பாதிக்க பார்க்குறாங்கல்ல. ஓகே சார், இப்போ ஒரு 30,000 rupees வாங்கின யங்ஸ்டர் வந்து என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம்னு உங்களோட இது? 30,000 rupees வாங்குறான் சொல்கிறேன் ஜி, ஆனால் அவனுக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் 22,000 rupees தான் வாங்குறேன் சம்பளம்னு வச்சுக்கோங்க, எனக்கு 1,00,000 rupees கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த 22,000 rupees எங்கே சேவ் பண்ணுவேன்? எனக்கு எக்ஸஸாக 80,000 rupees தேவைப்படுது. ஸோ நான் வெளியே கடன் தான் வாங்கணும். கடன் வாங்கினா திரும்பி வர காசு தான் கடன் அடைக்கணும் நம்ம. இப்போ ஒருத்தன் கமிட்மெண்ட்ஸே இல்லை, வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க, இவனுக்கு வர காசு அவன் சேர்த்துக்கிறேன்னா ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு மிஞ்சி போனால் அதிகபட்சமாக செலவுனா 10,000 rupees பெட்ரோல் போடலாம், ஊர் சுற்றலாம், வீக்கெண்டில் எங்கே வெளியே போகலாம், 10,000 rupees தான் செலவாகும். மிச்சம் 20,000 rupees சேவ் பண்ணலாம்ல, பேங்க்கில் போட்டுக்கலாம், FD போடலாம். இப்போலாம் சொல்ல போனால் என்ன சொல்கிறது, மந்த்லி டெபாசிட் மாதிரி இருக்குது. எப்படி இல்லை எடுக்க முடியாது நம்மளால, ஆனால் காசு மட்டும் மாதம் மாதம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம்ல, இவ்வளோதான் லிமிட்டும் இல்லை, எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்படி இல்லை ஒரு 1 இயர் கழிச்சு போது ஒரு அமௌண்ட் மாதிரி இருக்கும்ல நம்மளுக்கு, நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த அமௌண்ட் சேர்ந்து இருக்கும். ஜென்ரேஷனில் வந்து சேவிங்ஸ்ன்றது நிறைய பேர் நல்ல முறையில் பண்ணியிருந்தாங்க, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸால் ஸ்ட்ரகிள் ஆகுது. அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது இப்போ. ஆனால் அவங்களோட மெயின் பாயிண்ட் என்னன்னா இப்போ கொஞ்சம் லக்ஸரைஸாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஒன்று விலைவாசி, ரெண்டாவது வந்து சிட்டியை பொறுத்து, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் செலவு இருக்கும், நார்மல் வில்லேஜில் இருக்கவங்களுக்கு. இங்கே நம்மளுக்கு செலவு அதிகம், செலவு அதிகமாக பண்ணுறதுனால நம்மளால் சேவிங் பண்ண முடியல. அதுதான் கரண்ட்டில் இருக்கிற உண்மை. நான் ஃபேன்சி லைஃப் தான், இப்போ ஒரு 15,000 சம்பளம் வாங்குறோம் பாக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா 1,00,000 rupees ஐஃபோன் இது போல் இருக்குது. அது தப்பு கிடையாது, அவனோட லைஃப்பை அவனோட ஆசை இது பண்ணுறான். ஆனால் பேசிக் லைஃப் இருக்குல்ல, அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கு போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே அவன் அப்படி இருக்கான் அவன் அப்படி இருக்கான்னு பண்ணோம்னா நம்ம ஒரு நாள் தலையில துண்ட போட்டு தான் இருக்கான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சேவிங்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியன்றது ஆடியன்ஸ் ஒரு லைஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டு போகிறாங்கன்றது மெயின். ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்கவுங்களோட லைஃப் வந்து தெரியும் அவங்களுக்கு. ஆஃப்டர் மேரேஜ் வந்து இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து டெய்லி வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து மினிமம் பார்த்தீங்கனாலே ஒரு நாளைக்கு 600 to 800 rupees வந்து மினிமம் நார்மல் செலவே வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகிடுது உங்களுக்கு, அக்கார்டிங் டு இது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் வந்து சேவிங்ஸ்ன்றது கஷ்டம் தான். மினிமமாக ஒரு அட்லீஸ்ட் மந்த்லி வந்து ஒரு 3,000 to 5,000 வரைக்கும் மந்த்லி ஒரு சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து போதுமானது. லைஃப்பில் சேவிங்ஸ் பண்ணாமல் இருந்துடாதீங்க, தயவு செஞ்சு சேவிங்ஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி ஃப்யூச்சரில் நம்ம தான் கஷ்டப்படுவோம், நம்மளுக்காக யாரும் கஷ்டப்பட போகிறது இல்லை.